வணக்கம் கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் சகோதரன் சந்தோஷ். பிளஸட் லைஃப் இன் கிரைஸ்ட் வீடியோ மற்றும் பாட்காஸ்ட் சீரீஸுக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். நாம் இன்று சுகத்தை குறித்து சிந்திக்கிற நாளாக இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் சுகத்தோடும் சந்தோஷத்தோடும் எந்த குறைவும் இல்லாமல் நாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதனாலதான் அவர் ஆதியாகமத்துல ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கும் போது அங்கு ரெண்டே ரெண்டு மனுஷருக்காக நான்கு பெரிய ஆறுகளை உண்டாக்கினார். அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல அவர்கள் வியாதி இல்லாமல் இருந்தார்கள். எப்போ பாவம் பிரவேசித்ததோ அப்பதான் வியாதியும் இந்த உலகத்துக்குள் பிரவேசித்தது. நாம் இன்று அந்த வியாதி இல்லாததொரு வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை குறித்து நாம் அதன் ஒரு பகுதியை நாம் சிந்திக்க போகிறோம். தொடர்ந்து நாம் பல காரியங்களை யோசித்திருக்கிறோம். இன்று நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 91:1-4 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாடாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது செட்டைகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாயிருக்கும். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மோடு கூட ஒரு வாக்கு தத்துவத்தோடு கூட இடைபடுகிறார். அந்த வாக்கு தத்துவம் என்ன? அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த சங்கீதம் உன்னதமானவருடைய மறைவு என்று ஆரம்பிக்கிறது. உன்னதமானவர் நம்முடைய தேவன் தான் உன்னதமானவர். அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் யாருடைய மறைவில் இருக்கிறோம்? இந்த உலகத்துல இப்போ வந்து பொருளாதாரம், ஒரு பக்கம் டெக்னாலஜி, அதெல்லாம் கூடிட்டு இருக்கிற வேகத்துக்கு இப்ப நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா உடனே அதை எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, உடனே கூகுள்ல போட்டு ஃபீவர் சிம்டம்ஸ், ஃபீவர் மெடிசன், ஒரு ஏதாவது ஒரு மெடிசன் அப்படின்னா அதை எடுத்துட்டு அதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ். இப்படி டாக்டர்கிட்ட போகாமலே மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு தகவல்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் இங்கு நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். உன்னதமானவருடைய நம்முடைய நாம் நம்பி அடைக்கலம் போகக்கூடிய ஒரு மறைவு என்றால் அது தேவன் ஒருவர் மாத்திரமே. அப்படி நாம் தேவனை சார்ந்து ஜீவிக்கும் போது நாம் வியாதிகளிலிருந்து விடுதலையோடு ஜீவிக்க முடியும். ஒருவேளை வியாதி வந்திருந்ததானால் அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியும். அல்லது வியாதி வராமல் இருந்ததுன்னா இனிமேல் வராதபடி நம்மை காத்து கொள்ள முடியும். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய மறைவு எங்கே இருக்கிறது? நீ ஒரு காரியம் உடனே மனுஷனை தேடுறியா, தேவனை தேடுகிறாயா? யாரை நம்பி ஓடுகிறாய், யாரிடத்திற்கு ஓடுகிறாய்? அப்படி சொல்லும்போது உடனே அங்க பாருங்க, இந்த சங்கீதத்தின் ஒரு இந்த பகுதியில ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அது என்னது? அதுல ஆண்டவர் செய்கிற காரியங்களும் இருக்கு, நாம் செய்ய வேண்டிய காரியங்களும் இருக்கு. அதுல அந்த ரெண்டாவது வசனம் பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லுவேன். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம் நம்முடைய வாயினால் சொல்ல வேண்டும். என்ன சொல்லணுமா? நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்படி சொல்லும் போது என்ன நடக்குதான் பாருங்க.
மூன்றாவது வசனத்துல அவர் என்ன சொல்றா பாருங்க, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு யாரும் வேட்டைக்காரன் நம்ம பின்னாடி வரல, ஆனால் யார் வரா? சத்துரு நம்மை தொடர்ந்து வருகிறான். நம்ம எப்படியாவது எதுலையாவது பிடிச்சு மாட்டி நம்மளை அடிச்சு உடைக்கிறனுங்கிற எண்ணத்தோடு சத்துரு வருகிறான். அவன்தான் வேடன், வேடனுடைய கண்ணி. அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்ணி வச்சு நம்மள மாட்டலாமான்னு பாக்குறான். ஆனால் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் அவர் நம்மை விடுதலை ஆக்குகிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட கொள்ளை நோயாக இருந்தாலும் சரி, கத்தரை நம்புகிறவர்கள் அவர்கள் பத்திரமா இருப்பார்கள், பாதுகாப்போடு இருப்பார்கள், அந்த கொள்ளை நோய்க்கு பலியாகாமல் இருப்பார்கள். அதுதான் இன்னைக்கு கத்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் பாருங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கிறது. அந்த பரிசை அப்படின்னு சொன்னா என்னன்னா, அது ஒரு ஷீல்டு அப்படிங்கிறாங்க. அந்த ஷீல்டு வந்து மூன்று பக்கங்களில் நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்போ நமக்கு இந்த சைட்ல இருந்து வந்தாலும் சரி, வலது பக்கம் இடது பக்கம் நேரா வந்தவர்களை அது காக்கும். ஆனா அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். கேடகம், கேடகம் சொன்னா அந்த கேடகத்தினுடைய அதனுடைய ஆங்கில வார்த்தை பக்லர் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த பக்லர் என்னத்தை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, அது ஆறு பக்கங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஆறு பக்கம் என்னது? நாலு பக்கம் நாலு திசை, மேல் கீழ். இன்னும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, தாவீதுனுடைய நட்சத்திரத்துக்கு அது எத்தனை புள்ளிகள் உள்ளது? அது வந்து ஆறு இது உண்டு, ஆறு எட்ஜஸ் உண்டு. அந்த ஆறு எட்ஜஸ் எதை குறிக்கிறது? நம்மை எந்த விதத்திலும் சத்துரு மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்பது அதை குறிக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்று நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்துக்குள் வர வேண்டும். அது என்ன தீர்மானம் அப்படின்னா, நான் அந்த வசனம் என்ன சொல்லுது ஆரம்பிக்கிறது பாருங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவு. நான் இனிமே வந்து மனுஷரை நம்பி, டாக்டரை நம்பி, ஃப்ரெண்டை நம்பி அப்படி ஜீவிக்க மாட்டேன். நான் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக நான் வரப்போகிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்படி தீர்மானம் எடுத்தா என்ன நடக்குமா? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். அந்த வசனத்தை நம்ம அப்படியே நம்ம படிச்சுட்டே போனோம்னு சொன்னா, ஆண்டவர் செய்ய நமக்கு தரக்கூடிய பல அற்புதமான ஆசீர்வாதங்கள் அந்த அதிகாரத்தில், அந்த சங்கீதத்தில் இருக்கிறது. இது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அல்லது இன்றைய கூட அதை நீங்கள் வாசிக்கும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும். நம்முடைய நம்பிக்கை யார்தான்? ஆண்டவர் மட்டும்தான். அவரை மட்டுமே நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். உன்னதமானவரை நோக்கி, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவர் நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய நிழலுக்கு கீழாக நாம் வருகிறோம். சர்வ வல்லவருடைய நிழலுக்கு உள்ள வரும்போது சத்துரு அதை மேற்கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காகவும் உங்களுக்காகவும் ரத்தம் சேர்ந்து இருக்கிறபடியினால் சத்துருவுக்கு நம்ம மேல எந்த விதமான அதிகாரமும் இல்லை. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரிய, இந்த நாளில ஆண்டவர் நம்மை ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்துக்குள்ளாக அடைக்கிறார். அது என்ன தீர்மானம்? நான் உன்னதமானவரின்
மறைவில் இருக்கிறவன், நான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவன், நான் இனிமே என்னுடைய நம்பிக்கை என்னுடைய இயேசு மாத்திரம் அப்படின்னு சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி செய்யும் போது நம்மை கத்தர் பாதுகாப்பார். எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் அதிலிருந்து அவர் விடுதலை ஆக்க வல்லவராயிருக்கிறார். இன்னும் பெட்டர், அது என்னது, இந்த வியாதியே வராமல் பாதுகாக்க முடியும். எகிப்தியருக்கு வந்த வியாதிகள் சங்காதிகள் ஒன்றுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரல. ஏன், அவர்கள் இருவரும் ஒரே தேசத்துல தான் இருந்தாங்க. ஆனால் அப்படி வரவிடாமல் பாதுகாத்தது யார், தேவன். அதே தேவன் இன்று உங்களையும் நேசிக்கிறார், உங்களுக்கும் அதே பாதுகாப்பை கொடுக்க விரும்புகிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், ஏசப்பா இனிமே நீங்க தான் என்னுடைய நிழல், நீங்க தான் என்னுடைய தஞ்சம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது மட்டும்தான். நீங்க அப்படி செய்வீங்களா? கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த எபிசோட் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததானால் தயவு செய்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், இதுல ரிவ்யூஸ் எழுதுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு மறவாமல் எழுதுங்கள். கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கத்திற்கு சித்தமானால் அடுத்த எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அல்லேலூயா.